ஒரு தொடரையோ அல்லது பத்தியையோ படித்து புரிந்து கொள்வதில் குழப்பம் ஏற்பட்டால் அதனை பொருள் மயக்கம் என்கிறோம். பொருள் மயக்கத்தை ஏற்படுத்தும் காரணிகள்: 1. சொற்களுக்கு இடையேயான இடைவெளி. 2. இடைச்சொற்கள், சொல்லுறுப்புகள். 3. வல்லினமைகள். 4. காற்புள்ளி. 5. சொல் இடமாற்றம். 6. திணை, பால், எண், இடம், காலம். இடைவெளி விடுதலும் இடைவெளி விடாமையும். சொற்களுக்கு இடையில் இடைவெளி எங்கு விட வேண்டுமோ அங்கு விடாமல் எழுதுவதும், எங்கு விடக்கூடாதோ அங்கு விட்டு எழுதுவதும் பொருள் மயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணிகளாகும். எனவே சொற்களுக்கு இடையில் சரியான இடங்களில் இடைவெளி விட்டு எழுதுவது மிக மிக அவசியம். சான்றாக இந்த 2 தொடர்களையும் கவனியுங்கள். எம்மொழி யாருக்கும் எளிது. முதல் தொடரில் இடைவெளி விடாமல் எழுதியிருக்கும். அது என்ன பொருள் தருது அப்படின்னா, எந்த மொழி பேசுபவர்களுக்கும் எளிமையானது அப்படின்ற பொருளையும், 2வது தொடர் எங்கள் மொழி அனைவருக்கும் எளிமையானது அப்படின்ற பொருளையும் தருகிறது. அப்பாவின் நலம் காண்க. முதல் தொடர் தந்தையினுடைய உடல் நலத்தை காண வேண்டும், அப்பாவினுடைய நலம் காண்க அப்படின்ற பொருளையும், 2வது தொடர் அப்பாவின் நலம் காண்க, அந்த பாட்டினுடைய நயத்தை காண வேண்டும் அப்படின்ற பொருளை தருகிறது. அடுத்ததாக இந்த தொடரை கவனிங்க. நம்பியார் கூட சென்றார். நம்பி யார் கூட சென்றார். முதல் தொடரில் இடைவெளி விடாமல் எழுதியிருக்கு. 2வது தொடரில் இடைவெளி விட்டு எழுதியிருக்கு. முதல் தொடர் நம்பியார் கூட சென்றார், யாரோ ஒருவர் நம்பியாருடன் சென்றார் என்ற பொருளையும், 2வது தொடர் நம்பி என்பவர் யாருடன் சென்றார் அப்படின்ற வினா கேட்பது போலவும் அமைந்துள்ளது. அடுத்த தொடர் 5 மாடி வீடு. முதல் தொடர் 5 மாடிகளை கொண்ட ஒரு வீடு என்ற பொருளையும், 2வது தொடர் 5 மாடி வீடுகள், அதாவது 5 தனித்தனியான மாடி வீடுகள் என்கின்ற பொருளையும் அது தருகிறது. இவ்வாறு சொற்களை சேர்த்தும் பிரித்தும் எழுதும்போது ஏற்படக்கூடிய பொருள் மாற்றத்தை நாம் அறிந்து தொடர்களை எழுத வேண்டும். அடுத்ததா இடைச்சொற்களும் சொல்லுறுப்புகளும். தமிழில் இடைச்சொற்களை சேர்த்தும் பிரித்தும் எழுதும்போது ஏற்படக்கூடிய பொருள் மாற்றத்தை தற்போது பார்க்கலாம். இருந்து, கண், கொண்டு, தன், தானே, படி, பற்றி, பால், முன், முதல், விட்டான், விடும் முதலியவை இடைச்சொற்களாகும். இருந்து, வீட்டிலிருந்து சென்றான். 2வது தொடர் வீட்டில் இருந்து சென்றான். முதல் தொடர் சேர்த்து எழுதியிருக்கு. வீட்டிலிருந்து ஏதோ ஒரு இடத்துக்கு சென்றான் என்கின்ற பொருளையும், 2வது தொடர் வீட்டில் இருந்து விட்டு பொறுமையாக சென்றான் அப்படின்ற பொருளையும் தருகிறது. கண் அப்படின்ற உருவத்தை தற்போது பார்க்கலாம். அவன் கண் பெற்று மகிழ்ந்தான். முதல் தொடர் அவன் கண், அவன் பக்கத்தில், அவனிடம் போயிட்டு பெற்று மகிழ்ந்தான் அப்படின்ற பொருளையும், அவன் கண் பெற்று மகிழ்ந்தான், அவன் பார்வை இல்லாது இருந்து கண் பெற்று மகிழ்ந்தான் அப்படின்ற பொருளையும் அது தருகிறது. அடுத்தது கூட. அவன் கூட கொடுத்தான், அவன் கூட கொடுத்தான். முதல் தொடர் அவனும், அவன் கூட ஏதோ ஒரு பொருளை கொடுத்துருக்கிறான் அப்படின்ற பொருளையும், 2வது தொடர் அவன் கூட கொடுத்தான், அவன் அதிகமாக கொடுத்தான் அப்படின்ற பொருளையும் தருகிறது. அடுத்த தொடர் மிதிவண்டி கொண்டு வா. மிதிவண்டி கொண்டு வா. முதல் தொடர் மிதிவண்டியில் வர வேண்டும் அப்படின்ற பொருளையும், 2வது தொடர் மிதிவண்டி ஒன்று எடுத்து வா, மிதிவண்டி கொண்டு வா என்கின்ற பொருளையும் தருகிறது. அடுத்த தொடர் பாண்டியன் தன் கவிதையை படித்தான். பாண்டியன் தன் கவிதையை படித்தான். முதல் தொடர் பாண்டியன் என்பவர் எழுதிய கவிதையை ஒருவன் படித்தான் என்கின்ற பொருளையும், 2வது தொடர் பாண்டியன் தன் கவிதையை படித்தான், பாண்டியன் அவன் எழுதிய கவிதையை அவனே படித்தான் என்கின்ற பொருளையும் தருகிறது. தான், கண்ணன் தான் எழுதினான். கண்ணன் தான் எழுதினான். முதல் தொடர் மற்ற மாணவர்கள் ஆசிரியரிடம் கண்ணன் தான் கரும்பலைகளில் எழுதினான் என்று கூறும்படியாகவும், 2வது தொடர் வினாக்களுக்கான விடைகளை கண்ணன் தானாகவே, அதாவது சுயமாகவே எழுதினான் என்கின்ற பொருளையும் உணர்த்துமாறு அமைந்துள்ளது. தானே, முதல் தொடர் அவள்தானே சமைத்தாள். 2வது தொடர் அவள் தானே சமைத்தாள். முதல் தொடரில் யாரோ ஒருவர் அவள்தானே சமைத்தாள் என்று கூறும்படியாகவும், 2வது தொடர் அவள் தானே சமைத்தாள், அதாவது யாருடைய துணையும் இன்றி அவள் தானாகவே சமைத்தாள் என்கின்ற பொருளையும் தருகிறது. அடுத்தது படி.
அளக்கும்படி வேண்டினான், அளக்கும்படி வேண்டினான். முதல் தொடர் நெல்லை அளக்குமாறு வேண்டினான், இல்லை வேறு ஏதாவது பொருளை அளக்குமாறு வேண்டினான் என்ற பொருளையும், இரண்டாவது தொடர் நெல் அளக்கும் படி தாருங்கள் என்று கேட்பது போல அமைந்துள்ளது. முதல் தொடர் குகன் ராமனை பற்றி கூறினான், இரண்டாவது தொடர் குகன் ராமனை பற்றி கூறினான். முதல் தொடரில் வந்து குகன் என்பவன் ராமனை பற்றி பிறரிடம் கூறினான் என்கின்ற பொருளையும், இரண்டாவது தொடர் குகன் என்பவன் ராமனின் கைகளை பற்றி கூறினான் என்கின்ற பொருளையும் தருகிறது. அடுத்த தொடர் அவன் பால் கொண்டு சென்றான், அவன் பால் கொண்டு சென்றான். முதல் தொடரில் அவனிடம் ஏதோ ஒரு பொருளை கொண்டு சென்றான் என்ற பொருளையும், இரண்டாவது தொடர் அவன் பால் கொண்டு சென்றான், அதாவது அவன் பால் எடுத்துகிட்டு போனான் என்ற பொருளையும் தருகிறது. அடுத்தது முன், அவன் முன் வந்து கூறினான். இரண்டாவது தொடர் அவன் முன் வந்து கூறினான். முதல் தொடரில் பார்த்திங்கன்னா அவன் தானாகவே முன் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை சொன்னான் என்ற பொருளையும், இரண்டாவது தொடர் அவன் முன் வந்து கூறினான், அவன் முன்பாக ஒருவன் வந்து கூறினான் என்ற பொருளையும் தருகிறது. அடுத்த தொடர் நாளை முதலமைச்சர் வருவார், இரண்டாவது தொடர் நாளை முதல் அமைச்சர் வருவார். முதல் தொடரில் நாளை முதலமைச்சர் வருவார் என்ற பொருளையும், இரண்டாவது தொடர் நாளையிலிருந்து தான் அமைச்சர் வருவார் என்கின்ற பொருளையும் தருகிறது. மீனை பிடித்து விட்டான், மீனை பிடித்து விட்டான். முதல் தொடர் ஏதோ ஒரு இடத்துலேருந்து மீனை பிடித்து விட்டான் என்ற பொருளையும், இரண்டாவது தொடர் மீனை பிடித்து பிறகு விட்டுவிட்டான் அப்படின்ற பொருளையும் தருகிறது. அடுத்த தொடர் தன் தவற்றை உணர்ந்து விடுவானாயின் நன்று, தன் தவறை உணர்ந்து விடுவானாயின் நன்று. முதல் தொடர் தன் தவறை அவன் உணர்ந்து கொண்டால் நல்லது அப்படின்ற பொருளையும், இரண்டாவது தொடர் தன் தவறை உணர்ந்து மீண்டும் அதை செய்யாமல் தவிர்த்தால் நல்லது அப்படின்ற பொருளையும் தருகிறது. இவ்வாறு இடைச்சொற்களையும் நாம் எங்கு சேர்த்து எழுத வேண்டுமோ அங்கு சேர்த்தும், எங்கு பிரித்து எழுத வேண்டுமோ அங்கு பிரித்து எழுதினால் பொருள் மயக்கத்தை தவிர்க்கலாம். அடுத்து வல்லினமைகளான இக்கு, இச்சு, இத்து, இப்பு, இந்த எழுத்துக்களை இட்டும் இடாமலும் எழுதும்போது ஏற்படக்கூடிய பொருள் மயக்கத்தை தற்போது காணலாம். முதல் தொடர் கவனிங்க, வேலை தேடினான், வேலை தேடினான். முதல் தொடரில் இத்து இல்லை, ரெண்டாவது தொடரில் இத்து இருக்குது. முதல் தொடரில் வேலை பல நிறுவனங்களில் வேலை தேடினான் என்ற பொருளையும், அதுவே இத்து போட்டு எழுதும்போது வேல் என்னும் ஆயுதத்தை தேடினான் என்கின்ற பொருளையும் தருகிறது. அடுத்த தொடர் பாலை பாடினான், பாலை பாடினான். முதல் தொடரில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்ற பாலை என்னும் திணையை பற்றி பாடினான் என்ற பொருளையும், இதுவே இப்பு போட்டு எழுதும்போது குடிக்கின்ற பால் இருக்கு இல்லையா, அந்த பாலை பற்றி பாடினான் என்கின்ற பொருளையும் தருவதை நம்மால் காண முடிகிறது. அடுத்தது தேரை பார்த்தான், தேரை பார்த்தான். முதல் தொடர் வந்து தேரை என்னும் உயிரினத்தை பார்த்தான் என்ற பொருளையும், அதுவே அங்கே இப்பு போட்டு எழுதும்போது தேர் அதாவது சாமியை ஊர்வலெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க இல்லையா, அந்த தேரை பார்த்தான் என்ற பொருளையும் தருகிறது. அடுத்த தொடர் பிட்டு தின்றான், பிட்டு தின்றான். முதல் தொடரில் வல்லினமையான இத்து இல்லை, இரண்டாவது தொடரில் வல்லினமை இத்து இருக்குது. முதல் தொடரில் வந்து பிட்டு என்கின்ற உணவை தின்றான் என்கின்ற பொருளையும், இரண்டாவது தொடர் ஏதோ ஒரு பொருளை அவன் பிட்டு பிட்டு தின்றான் அப்படின்ற பொருளையும் தருகிறது. அடுத்தது உள்ள கருத்து, உள்ள கருத்து. முதல் தொடரில் பாடலில் உள்ள கருத்தோ அல்லது ஏதோ ஒரு பத்தியில் உள்ள கருத்தோ அந்த அதில் இருக்கின்ற கருத்தை குறிக்கிறது உள்ள கருத்து. இரண்டாவது தொடர் வந்து உள்ளத்தின் அதாவது மனதில் ஏற்படக்கூடிய கருத்தை குறிக்கிறது. அடுத்ததாக ஆறாவது தொடரை கவனிங்க, ஈட்டி கொண்டு வந்தான், ஈட்டி கொண்டு வந்தான். முதல் தொடரில் வந்து ஈட்டி என்னும் ஆயுதத்தை அவன் எடுத்து வந்தான் என்கின்ற பொருளையும், இரண்டாவது தொடரில் வல்லினமை ஈட்டி எழுதும்போது ஈட்டி கொண்டு வந்தான், எங்கேயோ வெளியூருக்கு போயிட்டு காசோ அல்லது பணத்தையோ அல்லது வேறு ஏதாவது பொருளையோ ஈட்டி கொண்டு வந்தான் என்கின்ற பொருளையும் தருகிறது. அடுத்தது கார்புள்ளி எந்தெந்த இடங்களில் இட்டு எழுத வேண்டுமோ அங்கு இட்டு எழுத வேண்டும், எந்தெந்த இடங்களில்
இட்டு எழுதக்கூடாதோ அங்கு இட்டு எழுதக்கூடாது. காற்புள்ளி இட்டு எழுதுவதன் மூலமாக ஏற்படக்கூடிய பொருள் மயக்கத்தை தற்போது நாம் பார்க்கலாம். முதல் தொடர் கவனிங்க, அவள் அக்கால் வீட்டிற்கு சென்றாள். இரண்டாவது தொடரில் அவள் அக்கால் வீட்டிற்கு சென்றாள். முதல் தொடரில் அவள் அப்படின்ற சொல்லுக்கு முன்னாடியும் ரெண்டாவது தொடரில் அவள் அக்கால் அப்படின்ற சொல்லுக்கு முன்னாடியும் காற்புள்ளி இடப்பட்டிருக்கு. முதல் தொடர் அந்த பெண் தன் அக்கால் வீட்டிற்கு சென்றாள் என்கின்ற பொருளையும், இரண்டாவது தொடர் அந்த பெண்ணின் அக்கால் தனது வீட்டிற்கு சென்றாள் அப்படின்ற பொருளையும் தருகிறது. அடுத்தது, மாணவர்கள் வரிசையில் நின்று அறிவியல் கண்காட்சியை கண்டனர். மாணவர்கள் வரிசையில் நின்று அறிவியல் கண்காட்சியை கண்டனர். முதல் தொடர் வந்து மாணவர்கள் வரிசையாக நின்று அறிவியல் கண்காட்சியை கண்டனர் என்ற பொருளையும், இரண்டாவது தொடர் வந்து மாணவர்கள் வரிசையில் நின்று, அதாவது பொதுமக்களோ வேறு யாரோ வந்து மாணவர்களுக்கான வரிசையில் நின்று அறிவியல் கண்காட்சியை கண்டனர் என்ற பொருளை தருகிறது. அடுத்தது, இன்று முதல் தோசைக்கு சர்க்கரை இல்லை. அடுத்த தொடர், இன்று முதல் தோசைக்கு சர்க்கரை இல்லை. முதல் தொடரில் வந்து இன்றிலிருந்து தோசைக்கு யாருக்கும் சர்க்கரை இல்லை என்கின்ற பொருளையும், இரண்டாவது தொடர் இன்று முதல் தோசைக்கு மட்டும் சர்க்கரை இல்லை அப்படின்ற பொருளையும் தருகிறது. அதாவது எந்தெந்த இடங்களில் கால் புள்ளி வச்சு எழுதுகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பொருள் வேறுபாடு அமைகிறது அப்படின்றத நம் கருத்தில் கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி எழுத கற்றுக்கொள்வது மிக மிக அவசியம். எனவே எழுதும்போது தகுந்த இடங்களில் காற்புள்ளி இடுதல் அவசியமாகும். அடுத்தது, சொற்கள் இடமாற்றம். சொற்கள் வந்து இடத்தை மாற்றி எழுதும்போது ஏற்படக்கூடிய பொருள் மயக்கத்தை தற்போது பார்க்கலாம். சொற்களையும் மிகுந்த கவனத்துடன் நாம் சரியான இடங்களில் அமைத்து எழுத வேண்டும். அவ்வாறு எழுத தவறினாலும் பொருள் மயக்கம் ஏற்படும். சான்றாக இந்த தொடரில் ஆண்டுதோறும் அப்படின்ற சொல்ல மாற்றி எழுதும்போது ஏற்படக்கூடிய பொருள் மாற்றத்தை பாருங்கள். ஆண்டுதோறும் மறைந்த தி ஜானகிராம நினைவாக கூட்டம் நடைபெறுகிறது. இது தவறு. மறைந்த தி ஜானகிராம நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறுகிறது. இதுதான் சரி. ஏன்னு கேட்டிங்கன்னா, முதல் தொடரில் ஆண்டுதோறும் மறைந்த, ஆண்டுதோறும் வந்து எப்படி ஜானகிராமன் மறைவார் அப்படின்ற கேள்வி நமக்குள் எழுகிறது. அடுத்து, இந்த தொடரில் ராமனுடன் லக்கோனும் அப்படின்ற இந்த இரண்டு சொற்களையும் வந்து நம்ம மாற்றி எழுதும்போது ஏற்படக்கூடிய பொருள் மாற்றத்தை தற்போது பார்க்கலாம். ராமனுடன் லக்கோனனும் காட்டிற்கு பணிவிடை செய்ய புறப்பட்டான். அதாவது காட்டிற்கு பணிவிடை செய்ய ராமனுடன் லக்கோனனும் சென்றான் அப்படின்ற பொருளை இது தருது. அடுத்தது, பணிவிடை செய்ய ராமனுடன் லக்கோனனும் காட்டிற்கு புறப்பட்டான். யாரோ ஒருவருக்கு பணிவிடை செய்ய ராமனுடன் லக்குணனும் காட்டிற்கு சென்றான் அப்படின்ற பொருளை இது தருகிறது. இது ரெண்டுமே தவறு. ஏனென்றால் இந்த இரண்டு தொடருமே சொல்ல வந்த பொருளை சரியாக சொல்லவில்லை. மூன்றாவது இந்த தொடர் கவனிங்க, காட்டில் ராமனுக்கு பணிவிடை செய்ய லக்குவனும் புறப்பட்டான். இந்த தொடர் என்ன பொருள் தருது அப்படின்னா, காட்டில் ஏற்கனவே ராமன் இருக்கிறான், அவனுக்கு பணிவிடை செய்ய லக்குவனும் புறப்பட்டான் அப்படின்ற பொருளை தருது. நான்காவது தான் சரி. ராமனுக்கு பணிவிடை செய்ய லக்குவனும் காட்டிற்கு புறப்பட்டான். இந்த தொடர் தான் இருவரும் ஒன்றாக செல்கிறார்கள் அப்படின்ற பொருளை தருகிறது. அடுத்ததாக, சொற்றொடர் பிழை. நாம் ஒரு தொடரை அமைத்து எழுதும்போது திணை, பால், இன், இடம், காலம் ஆகியவை எந்த பிழையும் ஏற்படாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். சான்றாக, எழுவாயில் எந்த திணை வருகிறதோ, எந்த பால் வருகிறதோ, எந்த எண் வருகிறதோ, எந்த இடம் வருகிறதோ, பயனிலையிலும் அதே திணை வர வேண்டும், அதே பால் வர வேண்டும், அதே எண் வர வேண்டும், அதே இடம் வர வேண்டும். சான்றாக இந்த தொடர் கவனிங்க, கோவலன் மதுரைக்கு சென்றது. கோவலன் என்கின்ற சொல் எழுவாய், இது உயர்திணையை குறிக்கிறது. சென்றது என்கின்ற சொல் பயனிலை, இது அக்ரிணியை குறிக்கிறது. எனவே இது பிழை. இந்த தொடர் எப்படி அமைய வேண்டுமென்றால், கோவலன் மதுரைக்கு சென்றான் என்று அமைதல் வேண்டும். ஏனென்றால் கோவலன் என்கின்ற எழுவாய் உயர்திணை, அதனுடைய பயனிலையான சென்றான் என்கின்ற சொல்லும் வந்து உயர்திணையை குறிக்க வேண்டும். எனவே இதுதான் சரி. அடுத்ததாக, பாலுக்கு நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம். பறவைகள் நெல்மணிகளை வேகமாக கொத்தி தின்றது. இந்த தொடரில் பறவைகள் அப்படின்ற எழுவாய் பலவின் பாலை குறிக்கிறது. இதில் தின்றது என்கின்ற பயனிலை ஒன்றன் பாலை குறிக்கிறது. எனவே இது தவறு. பறவைகள்
வெல்மணிகளை வேகமாக கொத்தி தின்றன என்ற பொருளை குறிக்க வேண்டும். இதுதான் சரி. அடுத்தது எண் ஒருமை பன்மையை தற்போது பார்ப்போம். குதிரையும் ஏனையும் வேகமாக ஓடியது. குதிரையும் ஏனையும் அப்படின்ற சொல் பார்த்தீங்கன்னா அந்த எழுவாய் வந்து பன்மையை குறிக்கிறது. ஆனால் இச்சொல்லின் பயனிலையான ஓடியது ஒருமையை குறிக்கிறது. எனவே இது தவறு. வினைத்தொகை சொற்களை நாம் எழுதும்போது வினைத்தொகையில் வல்லின எழுத்துக்களான இக், இச், இத், இப் ஆகிய நான்கு எழுத்துக்களும் மிகாது. சான்றாக திருவலர் செல்வன் என்பதே சரி, திருவலர் செல்வன் தவறு. திருநிறை செல்வன் என்பதே சரி, திருநிறை செல்வன் தவறு. பிழையை தவிர்க்க வேண்டிய சில குறிப்புகள். நாம் எழுதும்போது பிழையை தவிர்க்க சில குறிப்புகளை தற்போது பார்க்கலாம். ஒருவர் சொல்ல சொல்ல கேட்டு எழுதுதல் வேண்டும். சொல்லுக்கான பொருளை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இலக்கண விதிகளை நன்றாக மனதில் பதிய வைத்திருக்க வேண்டும். மரபு சொற்களை கற்றிருக்க வேண்டும். படித்து பார்த்து திருத்த வேண்டும்.